அழகான திங்கள் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கனவுகள் பெரிதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும். உழைப்பாளிகளை வாருங்கள், சரித்திர சுவடுகளில் உங்கள் பெயர்களை பொறித்திர செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். சார், இன்னைக்கு எங்களுக்காக என்ன சிறப்பான தகவலோட நிகழ்ச்சியை துவக்கி தர போறீங்க சார்? அஞ்சுவதும் அடிபணிவதும் அரங்கன் ஒருவனுக்கே. நான் மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான நிகழ்ச்சியாக மாற்றணும்னா அது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் தான் அதுக்கான விடை ஒளிந்திருக்கின்றது. ஸோ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக டாய்லெட்டு பாத்ரூம் படிக்கட்டு போன்ற விஷயங்களோடு நிற்காமல் அதுக்கு மேலே உளவியல் ரீதியாக நீங்கள் எந்த கேள்வியை முன்வைத்தாலும் அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சரை வந்து என்னுடைய உழைப்பினால் எனக்கு கிடைத்த நான் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்க இருக்கின்றேன். ஸோ என்னை இந்த ப்ரோக்ராமை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கின்றது என தாழ்மையான வேண்டுகோள். நீ ஏழையாக பிறந்துவிட்டால் செல்வந்தனாக மாறுவதற்கு முயற்சி செய். நீ செல்வந்தனாக இருந்துவிட்டால் பிறந்துவிட்டால் ஏழைகளுக்கு உதவி செய். நம்ம லைஃப்பில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். அதாவது கிவ்வர்ஸ் அண்ட் டேக்கர்ஸ்ன்னு ரெண்டு எதிர்பதங்கள் உண்டு. அதாவது வாங்குபவன் நல்லா சாப்பிடலாம், ஆனால் கொடுப்பவன் நல்லா உறங்க முடியும். கொடுப்பதனால யாருமே ஏழை ஆக முடியாது. இந்த லைஃபே வந்து கொடுப்பதற்கு தான். இன்றைக்கி ஒரு நாள் கிடைச்சிருக்கா, நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை. நமக்கு பிரச்சனைகள் 1000 இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத மனிதர் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த எந்த எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கு. இன்றைக்கி நம்மளால் ஒரு எறும்புக்கு ஒரு சின்னதாக சாப்பாடு கொடுக்க முடியும்னா தட் இஸ் எனஃப். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ ஒரு ஸ்டெப் அகேடாக போய்ட்டு பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், நம்ம இருக்க வாழக்கூடிய எல்லா இந்த வாழ்க்கைக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். அப்போ நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும், இன்றைக்கி நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தது. நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இதுவரை நம்ம எப்படி வேணால் இருந்துட்டு போயிருக்கலாம். இன்றைக்கி நம்ம போடக்கூடிய எண்ணங்கள் வந்து வலிமையாக வளமையான அருமையான எண்ணங்களாக இருக்கணும். அப்போது நமக்கு வந்து எந்த சூழ்நிலையும் யார் மேலும் வன்மம் கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் நிறைய கொடுக்கறதுக்கு தான் இந்த பிறவி என்பதையும் நன்றியுடன் எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வுடன் ஒரு நீங்கள் வந்து நம்ம வந்து வாழ துவங்கும்போது எல்லா நாளுமே மிக சிறந்த நல்ல நாளாக இருக்கும். நான் பின்பற்றி கொண்டிருக்கின்றேன், நீங்களும் பின்பற்றுவோம். எல்லா விஷயத்துலையுமே நம்ம குறைய பார்க்கலாம், ஆனால் எல்லா குறைகளுக்கும் மேலாக எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அதில் எல்லா ஒரு துளி நிறைய இருக்குன்னா அந்த நிறைய பார்க்க துவங்கும்போது உங்கள் லைஃப் நிறைவாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. எண்ணம் தான் நம் வாழ்க்கையை வண்ணமயமாக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? உங்களுடைய வயது என்னமா? 45-50 இருக்குமா? 46. வெரி குட்மா. என்னோட கேள்வி வந்து நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா? அதில் பொருட்கள் வாங்குவீங்களாம்மா? ஓகே, நீங்கள் வந்து அதே போல் கேஸ் வந்து மானியம் அரசாங்கத்திலிருந்து பெறுறீங்களா? சரிம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயமே தவறான விஷயம்மா. நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய நல்ல பெரிய அளவில் செல்வந்தராகி எல்லாருக்கும் சின்ன மனூரில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க முதல்ல நம்ம பணக்காரனாக வாழணும், பணக்காரனாக மாறணும்னா இந்த ரேஷன் வந்து கார்டை வந்து நீங்க வந்து சரண்டர் பண்ணி எனக்கு பொருட்கள் வேண்டாம்னு சொல்லிடுங்கம்மா. ரேஷன் கடையில போய் பொருட்கள் வாங்காதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு மானியத்தோட ஒரு வரக்கூடிய விஷயம். யார் மானியம் பெறுவாங்க? இல்லாதவங்க தான் பெறுவாங்க. நம்ம நிறைய இருக்கிறவங்கம்மா, நிறைய கடவுள் இருக்கிற விஷயத்த கொடுத்துருக்காரு. முதல்ல இன்னைக்கே அந்த விஷயத்த பண்ணுங்க, ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க, பட் எனக்கு பொருட்கள் வேணாம்னு எழுதி கொடுத்துருங்க.
இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் சேவ் ஆகுதுமா, அதன் மூலமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது கேஸ் மானியம் 100 ரூபாய் 150 ரூபாய் கிடைக்குதுமா, அந்த மானியத்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் ஒரு பெட்ரோல் போட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு லிட்டர் போட்டால் கூட 80 ரூபாய் 85 ரூபான்னு ஆகும்போது 2 லிட்டர் பெட்ரோல் எக்ஸ்ட்ரா போட்டதாக வேஸ்ட் ஆனதாக நினச்சிக்குமா. ஸோ இந்த கேஸ் மானியத்தையும் எழுதி கொடுத்துருங்க. உங்கள் எதுக்காக சொல்லனா, உங்கள் வீட்டில் முதல் குழந்தை பையனாமா? சரிம்மா, அது வந்து ஒரு இப்போ நீங்கள் சொன்ன கேள்வி வந்து வடகிழக்குலன்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்கம்மா, அது வந்து நம்ம தம்பிக்கு அந்த உங்களுடைய சன்னுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்காதுமா. அது அப்பாவும் பையனும் வந்து நல்லா பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காது. அவர் ஏதாவது அப்படி பேசுகிறாங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. தம்பி எங்கே இருக்காருமா? ஆமாம். ஸோ நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கோங்கம்மா. ஸோ நீங்கள் வாஸ்துபடி மாறணும்னா இதுக்கு பணம் வேணும், உடைக்கணும் இடிக்கணுன்ற இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் முதல்ல ஒரு பணக்கார வாழ்க்கைக்குள்ளே போங்க. உங்கள் ஊரில் அந்த சின்ன முன்ன தானே அந்த கருப்பையா ஜுவல்லரிலாம் இருக்க? ஆமாம். அது போல் நீங்களும் வந்து ஒரு 4 கடைகள் போடணும். ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு 10 பைசா நார்மல் லாபத்தோடு குறைச்சி கொடுத்து நீங்கள் அடுத்த கட்டத்தை வந்து எட்டும்பொழுது இந்த பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்பிஎஸ் காலிலேருந்து சின்னமனூர் போகிறதுக்கு வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குமா, ரொம்ப ரொம்ப சிறந்த கோயில். நான் ரொம்ப அந்த பக்கம் எப்போ போனாலும் அந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு போவேன். அந்த அனுமர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும். நல்ல கேள்வி கேட்டது, நன்றி அம்பிகா. வாழ்க வளமுடன். சார், நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க வாஸ்துப்படி ஒரு வீட்டில் போர்ட்டிகோ அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அந்த காலத்தில் நம்ம அப்படியா வச்சுருந்தோம், தனியாக ஒரு இடம் நம்ம எதுவும் ஒதுக்கிறது இல்லையே இதுக்காக அப்படின்னு சொன்னீங்க சார். இன்றைய சூழலில் ஒரு வீட்டுக்கு 1 அல்லது 2 கார்கள் இருக்கு இல்லைங்களா, போர்ட்டிகோ இருக்கக்கூடாதுன்னு அங்கே காரை எங்கே தான் சார் நிறுத்துறது? சார், இது ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். இது நம்ம நிறைய பேசியிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கோவிலை வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், எடுக்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம். இப்போ கோவிலில் தேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேர் வந்து கோவிலுக்குள்ளே நிப்பாட்டுறதில்ல, கோவிலுக்கு வெளியில் தான் நிப்பாட்டிருப்போம் இந்த 4 ரத விதிகளில். அதே அது என்ன, இது வந்து இப்போ யாருமே பார்க்க முடியாத வயசானவங்களுக்கு வந்து சாமி வந்து நேராக வந்து காட்சி தரணுக்காக தான் வந்து அந்த தேரில் வந்து பவனி வர்றது. அப்போ அது அவருடைய வண்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அவர் அவங்களுடைய வாகனம்னு எடுத்துக்கலாம். அது வெளியில் தான் நிப்பாட்டிருக்காங்க. உலகத்தில் 2 கோயிலில் மட்டும் தேர் உள்ளே நிற்கும். ஒன்று வந்து செங்கமல தாயார் மன்னார்குடி, ரெண்டாவது வந்து கோமலவல்லி தாயார் கும்பகோணம். இந்த 2 பேருக்குமே படிதாண்டா பத்தினின்னு பேர். ஸோ அது ஒரு எக்ஸப்ஷனல், இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கூடாது. அது வந்து அங்கே 2 தாயாரும் வெளியில் வரமாட்டாங்கன்றதுக்காக தேர் உள்ளே வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ ஒரு கார் பார்க்கிங் நம்ம கேட்கும்போது அந்த காலத்தில் வந்து இப்போ தானே கார்லாம் மாட்டு வண்டி தான் நம்ம வந்து ஒரு பிரயாணத்துக்கெலாம் யூஸ் பண்ணோன்னும் போது எந்த வீட்லையும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பாவுடைய தாத்தா அப்பாவோட அப்பா வீட்டில் அந்த மாட்டு வண்டிகள் வந்து வீட்டுக்குள்ளே நிப்பாட்ட மாட்டாங்க. தனியாக ஒரு வந்து மாடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் அந்த வண்டி நிப்பாட்டுவாங்க, அங்கேருந்து நடந்து வந்து தான் வீட்டுக்கு போவோம். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, இதெல்லாம் வந்து கரெக்டு, பட் ஆனால் எனக்கு வண்டி நிப்பாட்டணும் போது நான் எப்படி திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கார் நிப்பாட்ட முடியாத அளவுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி, நான் இப்போ என்கிட்ட ஒரு 3-4 கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். ஏதாவது இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சு இப்போ கிளம்புறேன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாளும் சென்னைக்கு திரும்புறதுக்கு, அப்போ அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணணும் போது என்னோடய வண்டிகளாக ரோட்டில் தான் நிப்பாட்டிருப்பேன். வீட்டில் வீடு நிறைய இடங்கள் இருந்தாலும் வண்டி நிப்பாட்டுறதுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு நான் பெரிய ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை, வந்து இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கேட்குற கேள்விக்கு, எனக்கு வண்டி நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கிரவுண்ட் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு 1/2 கிரவுண்ட் இருக்குன்னா அதில் தனியாக ஷெட்டு போட்டுக்கலாம். அல்லது வீட்டுக்குள்ளே 1 கிரவுண்டுக்குள்ளே தான் நான் நிப்பாட்டணும் அப்படின்னும்போது தென்கிழக்கும் தென்மேற்கும் சாலை சிறந்தது. எனக்கு இன்னும் பெட்டராக சொல்லணும்னா, நம்ம வந்து நிறுத்த முடியாத கார் நிறுத்தக்கூடாத அளவிற்கு நமக்கு வேலை இருக்கணும்னு நினைக்கும் போது தான் நல்லதாக இருக்கும். இப்போ நான் வந்து ரோட்டில் இருந்தால் தான் என் குடும்பம் வீட்டில் இருக்க முடியும் போது உங்களுக்கும் அதுதான் வந்து விஷயமா இருக்க முடியும். ஒரு ஆண் வீட்டில் உட்காந்தான்னா ஃபேமிலி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கும் வருமானத்துக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணணும் போது இந்த விஷயம், சரண்யா மேடம் கேட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வீட்டில் நம்ம இருக்கணுமா இல்லை வெளியில் இருக்கணுமான்றதை வந்து தீர்மானிக்கும் போது கார் நிப்பாட்டுறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்காதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, நிறைய பேருக்கு வேலை தலைக்கு மேலே இருக்கு, ஆனா காரை எடுத்துட்டு போக முடியாத சூழல்ல இன்னைக்கு இருக்காங்களே. 2-வீலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, வாரம் 1 முறையோ 2 முறை தான் காரை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை அவங்க எங்க நிறுத்தலாம் சார்? சரி, இந்த 2-வீலர் எடுக்கிறாங்கன்னா, இப்போ இங்கே நானும் 2-வீலர் ஓட்டுவேன், 4-வீலர் ஓட்டுவேன். பட் என்னன்னா, அந்த காரை வந்து நம்ம ஏன் எடுக்கணும், நம்ம வந்து டிராஃபிக்ல போகும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும் பார்க்கிங் நினைக்கிற இடத்துல, நமக்கு ஒரு டிரைவர் இருக்கணும், 1-க்கு 2 டிரைவர் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எப்போ வரும்னா, வேலை அதிகமாக இருக்கும்போது பணம் அதிகமாக இருக்கும்போது தான். இப்போ என் சம்பளம் எனக்கே பற்றலன்னா நான் டிரைவர் வச்சுக்க முடியாது. இட் மீன்ஸ் என்ன, இப்போ நம்ம 2 டிரைவர் வைக்கணும்னா அந்தளவுக்கு பணம் வரும்.
அப்போது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பெருசாக திங்க் பண்ணும்போது அந்த பிரபஞ்சமும் பெருசாக கொடுக்குன்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வாழ்க வளமுடன். வணக்கம், திருச்சியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன் மேடம். வாழ்க வளமுடன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம், மனமார்ந்த நன்றிங்க. முதல்ல அந்த சால கிராமம் நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சரண்யா மலருக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்க எங்க பட்டுக்கிட்டீங்க? என்னங்க, நாமக்கல்ல பட்டீங்களா? நேத்து திருச்சியில எடுத்துக்கு வாங்கிட்டீங்களா? நேத்து திருச்சியில விமலா மேடத்திட்ட வாங்கிட்டேன். சரி, அதான் இப்ப நேத்து வந்து விடுபட்ட எல்லாருக்குமே கொடுத்தாச்சு, எக்ஸப்ட் சேலம் நாமக்கல். சேலம் நாமக்கல் இன்னைக்கு கொடுத்துருவோம் சார். ஸோ உங்கள்கிட்ட ஒரு பணிவான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அந்த நாமக்கல்ல கொடுக்க முடியாத போனதுக்கு நாங்களும் ஒரு அது பொறுப்பேற்றுக்கிறோம் சார். அங்கே கொடுத்துருந்தா இன்னும் மச் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ எனிவே நீங்கள் சந்தோஷமாக வாங்கிட்ட போது நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். அந்த சால கிராமம் பெருமாள் உண்மை, அந்த பெருமாளோட சுயம்பு வடிவம் அது. அந்த பெருமாள் வந்து நிச்சயமாக உங்கள் அதை வாங்கின எல்லாருக்குமே பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த சால கிராமத்துக்கு வந்து ஒழுங்காக பூஜை பண்ணுங்கள். அசைவம் கூடாது வீட்டில் யாருக்குமே. வீட்டுக்கு போத பழக்கம் சம்மந்தப்பட்டவங்க கூட வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதுங்க. அது கோவிலாக வச்சுங்க அந்த சால கிராமத்தை. பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சோமசுந்தரம். உங்கள் கேள்வி என்ன? ஆ ஐயா, ஒரு நான்கு விதமான கேள்வி. முதல் கேள்வி வந்து, அதாவது இளைய சமுதாயத்தை நோக்கி, அதாவது எல்லா, அதாவது இளைய சமுதாய சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும், ஏன்னா அந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பார்க்கணும், அவங்க பயனடைகிறதா சார்ந்துதான் அந்த கேள்வி கேட்கிறேன். அதான் வந்து திருமணம் செய்யும் ஒரு ஆணோ பெண்ணோ வந்து திருமண வாழ்க்கை நல்ல ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை அமையறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், தன்னை தயார்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு நல்ல விஷயம், அதை எளிமையா சொல்லுங்கய்யா. வரதட்சணை வாங்க கூடாதுய்யா. அதாவது மனைவி என்ற வந்து ஒரு பெண்ன்ற தெய்வம் அது. அந்த பெண் வந்து நமக்கு கூட சேர்றான் போது நமக்கு ஒரு பிளஸ் ஆட் ஆன் வருதுன்னும் போது நம்ம ஒரு மனிதன் ரெண்டு விதமான பவர்ஃபுல் லைஃப் வாழ முடியும். நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை தூக்குறதுக்கும் இன்னொரு ஆள் பக்கத்துலேருந்து ஒரு விஷயத்தை தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ மனைவி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வரக்கூடிய கடவுள் கொடுத்த வரம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பிரம்மாண்டமான பெண்களாக நான் பார்த்துருக்கேன். தன்னுடைய அக்கா இறந்துடுறாங்க, தன்னுடைய அக்கா பையனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னும்போது, அவனுக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னும் போது தன்னோட வாழ்க்கையை ரெண்டாவது தரமாக அந்த வீட்டுக்கு போய் தன்னுடைய அந்த பிள்ளையை தாம் பிள்ளையாக வளர்க்கக்கூடிய பெண்கள் நான் பார்த்துருக்கேன். அதே போல் அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படின்னு ஒரு உறவுக்காக தன்னோட சொத்தெல்லாம் வந்து விட்டு கொடுத்த பெண்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ பெண் என்றாலே தெய்வம் சார். யார் பெண்ணை மதிக்கிறாங்களோ அந்த வீடு தான் உருப்படும். அந்த வகையில் வரதட்சணை வாங்கக்கூடாதையா. அடுத்தது ரெண்டாவது கேள்வி வந்து, அதாவது குழந்தை பெற்றெடுக்கேன், அதாவது என்னை கேட்டால் வந்து அடுத்த குழந்தை பெற்றெடுக்கணும், அந்த குழந்தை தனக்கும் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யக்கூடிய மனோநிலை ஆற்றல் அறிவு கிடைக்கும்னா அந்த அவங்க தம்பதியினர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்க? அவங்க வந்து நல்ல விஷயங்களை, பொதுவாக எந்த குழந்தைகளும் கெட்ட வார்த்தைகள் பேசுறதில்ல, அது கேட்ட வார்த்தைகள் தான் பேசுது அப்படின்னும் போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடலாக இருக்கணும். இப்போ நான் என் பையனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீ எப்படிடா பணக்காரன் ஆகணும்னு என்னோட நண்பர்கள் ஆண்டாள் வாஸ்து குழுமத்தை சேர்ந்தவங்க ட்ரைனிங் அப்போ கேட்குறாங்க. கொடுத்தா பணக்காரன் ஆகிடுவேன் சொல்லலாம். சின்ன பையன் 6வதோ 7வதோ படிச்சுட்டு இருந்தான். நீங்கள் அப்போ வந்து, இப்போ நான் வந்து 20 ரூபா கொடுக்குறதுல நான் இல்லாத பட்சத்தில் யாராவது வந்து வீட்டில் அந்த சாய்பாபா பக்தர்கள் வந்து கேட்டாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து 10 ரூபா கொடுத்தாங்கன்னா, ஆச்சு 100 ரூபா கொடு 200 ரூபா கொடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் பையன் வந்திருக்கானா, உங்கள் பையனும் உங்கள் மகளும் அதை மாதிரி மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை அதை மாதிரி வந்து முன் உதாரணமாக இருக்கணும் சார். ஓகேங்க. அதே மாதிரி மூன்றாவது கேள்வி வந்து, ஒரு வீட்டோட தரையிலேருந்து ஹைட்டு வந்து எவ்வளோ ஹைட்டு இருக்கணுங்க? நான் நார்மலாக வீட்டோட ஹைட், அதாவது தரைமட்டத்துல இருந்து சீலிங் ஒட்டு போடுறாங்க இல்லைங்கயா, உயரம் எவ்வளவு? மினிமம் 10 அடி ஐயா. அதுக்கு கீழே இருந்தா கை வந்து ஃபேன் வைக்கும் போது கை அடிபடும் ஐயா. அடுத்தது மூணாவது கேள்வி வந்து, இப்ப நீங்க உளவியல் ரீதியா சொல்லிருக்கீங்க, இந்த கனவு கண்டு காட்சிப்படுத்துதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா சொல்லுங்க. அந்த கனவு கண்டு காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவா புரியல, கொஞ்சம் எளிமையா தெளிவா டக்குன்னு புரியல. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோமசுந்தரம்? இப்போதைக்கு நான் விவசாயம் சம்பந்தப்பட்டது பண்ணிருக்கேன், கோவில் சம்பந்தப்பட்ட. இப்போ நீங்க வந்து உங்க நெல் அறுவடை மிஷின் வாங்கணும், அரசாங்கம் 3 லட்சம் ரூபா மானியம் கொடுக்குது, ஆனா அந்த அதிகாரி ஒரு 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா அந்த மிஷின் உங்களுக்கு நிச்சயமா வாங்கி ஆகணும், உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மிஷினா இருக்கும் அது. ஆமாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் அந்த இடத்துல. அதான் வந்து இப்ப என்னோட உங்க ப்ரோக்ராம் பார்த்த பிறகு நான் லஞ்சம் கொடுக்கக்கூடிய மனநிலையே இல்ல. ஒண்ணு அதுக்கு இல்ல இல்ல, அந்த 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 மிஷின் வாங்கினாதான் நமக்கு சாப்பாடு ஐயா. என்ன பண்ணுவீங்க? ஆமாங்க. அந்த மிஷின் வாங்கினால வந்து லஞ்சம் கொடுக்காம யாரை தொடர்பு கொண்டு எப்படி அதை வந்து வாங்குறது? இல்ல அது முடியவே முடியாது, இல்ல அது முடியாது. அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியலங்க. இல்ல நீங்க கரெக்டா சொல்லணும்.
உங்களுக்கு இந்த இடத்துல அழகர் வந்து பெரிய லெவல்ல உதவி பெறுவார். அதே போல காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் உங்களுக்கு வந்து மன ரீதியாக நீங்க பலப்படணும், பண ரீதியாக வளப்படணும். இந்த ரெண்டு சாமியை நீங்க பிடிச்சிங்க. மிக அற்புதமான மிக தெளிவான கேள்வி கேட்டது. நன்றி சோமசுந்தரம். நீங்க வந்து என்னுடைய சகோதரி விமலா என் ஆண்டாள்வாசி நிபுணர் திருச்சி அவங்ககிட்ட உங்க நம்பர் கொடுங்க. நான் நிச்சயமாக திருச்சி நீங்க நைட் திருச்சி தான் தங்குற, இன்னைக்கும் நாளைக்கும் உங்களை திருச்சியில மீட் பண்றேன். மிக சிறந்த கேள்வி கேட்டது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சார், நீங்க அடிக்கடி பிரபஞ்சம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, பிரபஞ்சம் நம்ம கூட எப்படி சார் கனெக்ட் ஆகும், அது சொல்ற விஷயங்களை நாம எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? சி, இது ரெண்டு விஷயமா பேசிக்கலாம். இப்போ நீங்க கேட்ட கேள்வியும் இப்போ நம்ம சோமசுந்தரம் திருச்சியிலேருந்து கேட்ட கேள்வியும் நான் வந்து இணைத்து பதில் சொல்றேன். பிரபஞ்சம் எப்போ வந்து நம்மளோட பிரபஞ்சம் நம்ம பேசுகிற மொழி நமக்கு புரியும்னா, நம்ம மொழி பிரபஞ்சத்துக்கு புரியும்னா, ரெண்டு பேரும் ஒரே லெவலில் இருந்தால் புரியும். இப்போ வந்து ஒரு ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வராரு, அவர் நம்மகிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டால் சைகையில் கேட்டு போயிடலாம், நம்ம சைகையில் பதில் சொல்லலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்லி அதுக்கு ஒரு விடை கேட்கும்பொழுது அந்த மொழி தெரிஞ்சால்தானே நம்ம வந்து அவருக்கு பதில் சொல்ல முடியும். அதே போல் பிரபஞ்ச மொழி உங்களுக்கு புரியணும்னா, நீங்கள் அந்த பிரபஞ்சம் வந்து ரெண்டு விஷயந்தான், பிரபஞ்சன்றது கடவுள், ரெண்டு விஷயந்தான். கடவுளோட குணாதிசயம் மன்னிக்கிற குணம், நன்றின்ற ஒரு விஷயந்தான். ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு அதை வாழ்கிற எல்லாருக்குமே உதவி பண்ணுறோமோ, இந்த விஷயங்கள் வந்து உங்களை அந்த பிரபஞ்ச மனநிலைக்கு கொண்டு போயிடும், அந்த அதோடய ஃப்ரீக்குவன்சிக்கு கொண்டு போயிடும். அப்போது நீங்கள் அந்த நிலையில் இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் சாத்தியப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய மகள் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஒரு 2 டேஸ் பேக் வந்து, அப்பா எனக்கு இந்த செயின் வந்து கொஞ்சம் எனக்கு வேறு செயின் வேணும் அப்படின்னு சொல்லி, ஒரு தங்க செயின் எனக்கு வேணும் காலேஜ் போட்டு போகிறதுன்னு கேட்குறேன். எங்கள் வீட்டில் வேறு செயின் எல்லாமே பெருசாக இருக்கணும் போது நான் சொல்கிறேன், அப்போ நான் எனக்கு கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்குது, தீபாவளிக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம போய் எடுக்கலான்னு சொல்கிறேன். நேற்று முந்தானத்து நைட் நடக்குது, நேற்று ஈவினிங் வந்து சாலகிராமம் மெட்ராஸில் கொடுக்குறோம். ஒரு 600 பேருக்கு கொடுக்குற இடத்துல என்னுடைய ஆண்டாள் வாசு நண்பர்கள் வந்து நான் அந்த சாலகிராம விழா சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்காகவும் அவங்கள எல்லாத்துக்கும் முக்திநாத் நல்லபடியாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒரு கிறிஸ்துவ நண்பர் சாலமன் என்னோடய டீம் மேட்டு, அவரும் திருமதி மஞ்சுளா அப்படின்னு என்னோடய டீம் மேட்டு ஆவடியை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 2 பவுனுக்கு செயின் போடுறாங்க. அப்போ என் பொண்ணுக்கு வந்து இது மாதிரி எனக்கு செயின் போட்டாங்கன்னா, அப்பா சூப்பராக இருக்க எனக்கு இது கொடுத்துருன்னு சொல்லி நேற்று நைட்டே வாங்கி போட்டு தூங்கிட்டா. அப்போ பிரபஞ்சம் எவ்வளோ ஸ்பீடாக வேலைக்கு பார்க்குதுன்றது நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல பிரபஞ்சம் எப்போ நமக்கு தகவல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குளிக்கும்போது எப்போல்லாம் வந்து தண்ணி வந்து நம்ம உடம்புல படுதோ, அந்த அருவியில் குளிக்கும்போது, ஆற்றுல குளிக்கும்போது, நம்ம சந்தோஷமாக அதாவது மனைவிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா சரியாக இருக்காது. குளிக்கும்போது குளிக்கிற வேலையை பண்ணும்போது அந்த தண்ணி உடம்போ தண்ணியோடு நம்ம இருக்கும்போது இந்த பிரபஞ்சம், அதாவது மழையில் நினையும் போது பிரபஞ்சம் நமக்கு இந்த விஷயத்த கொடுக்கும். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, கோவிலுக்கெல்லாம் போகும்போது நல்ல விஷயம், ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கேன், மிக சிறந்த தீர்வுகள் எனக்கு வேணும் போது மழையில் நனைஞ்சு போய் வந்து கோவிலுக்கு போகிறன்றது வந்து பிரம்மாண்டமான விஷயங்கள். அந்த இடத்துல அந்த க்ஷணத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் அது வந்து நியூஸாக கொடுக்கும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, பிரபஞ்சம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அந்த ஆன்சரை கொடுக்க தயாராக இருக்கின்றது. நீங்கள் அதுக்கு ஒத்த மனநிலைக்கு, அந்த ஒத்த ஃப்ரீக்குவன்சிக்கு, அந்த ஒத்த அலைவரிசைக்கு மாறும்பொழுது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புலப்படும், புரிய ஆரம்பிக்கும். இந்த கனவு கண்டு காட்சிப்படுத்துகிறன்ற ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு பெரிய சப்ஜெக்டு, அது நான் ஒரு செப்பரேட்டாக அந்த விஷயத்தை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக டீட்டெயில்டாக விளக்குறேன் சோமசுந்தரம். இதோட தொடர்புடைய விஷயம் அது ஒரு பிகர் க்வெஸ்சன். அதிக அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இந்திராமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க. வணக்கம், வணக்கம், என் மகன் வேண்டியதான் கேட்கணும். மகன் ஜெனிச்சது 1/6/1977, சாயங்காலம் 5:55. மகன் வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை, ஜோலி வேலையும் சரியில்லை, அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அதான் இப்போ சரி இல்லைன்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னா சரியில்லை தான்மா.
இப்போ நான் என்ன பார்த்து என்னத்த சொல்ல முடியும், அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு சரியில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அவருடைய எண்ணங்கள் வந்து அவருடைய அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது. நாளைக்கு நல்லா இருக்குன்னா இன்னிலேருந்து நல்ல எண்ணத்தை போடுங்க, நீங்கள் எதிர்பார்க்குற நிச்சயமான ரிசல்ட் கிடைக்கும். இதில் மந்திரத்துலலாம் மாங்காய் காய்க்காது, பரிகாரங்கள் வேலைக்கு ஆகாதுமா. அப்போ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கடவுளோட ஒரு விஷயம் தான், கிரியேட்டர் வர்சஸ் கிரியேஷன்ஸ், கடவுளை நம்புங்க, உங்களுக்கு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். என் அன்பான வாழ்த்துக்கள் இந்திரா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, திருவத்தூர்ல இருந்து உமா பேசுறேங்க. உமாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. உமா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க உமா. வாழ்க வளமுடன் சார். சார், எங்க ரோடு மேல இருக்கு சார், வீடு பள்ளமா இருக்குது, ஓட்டு வீடுதான். ஆனா மேல தளம் போடலாம், ஆனா எனக்கு வேண்டாம், இதே போதும் நினைக்கிறேன். ஆனா பள்ளத்தில் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. இது நீங்க முதல் தடவை கூப்பிட்டீங்களா உமா? ஆமா சார். சரி உமா, உங்க வீட்டுல யாருக்காவது போத பழக்கம் இருக்காமா? உங்களுக்கு வந்து அவர் திருந்தணும் ரெண்டு விஷயம். ஒன்னு, நீங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம்மா, உங்களோட கணவரோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அம்மா அப்பா இல்ல சார், இறந்துட்டாங்க. அவங்க எங்க இருந்தாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி? ராமலிங்க மாதம் மாதம் ஒரு 10 கிலோ 20 கிலோ அரிசி, நமக்கு என்ன சிரமம் இருந்தாலும் அது கொடுக்கறதுக்கு பழகுங்க. நீங்கள் வந்து ஒர 1000 பேருக்கு அன்னதானம் டெய்லி கொடுக்குற அளவுக்கு வளருவீங்கம்மா. இந்த இப்போ நீங்கள் கேட்குற பிரச்சனை ரொம்ப சாதாரண பிரச்சனை. அந்த வள்ளலாரா தூடும்போது உங்கள் கணவரோட பழக்க வழக்கம் மாறும். ரெண்டு கோயிலும் போது வடிவுடையம்மன் திருவொற்றியூரும் மேல்மருத்துவர் ஆதிபராசக்தி அம்மனும் மிக சிறந்த கோயில்கள். மிக சிறந்த கேள்வி கேட்டது, நன்றி உமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், அதாவது இந்த இந்து மதத்திற்காக தமிழ்நாட்டில் மிக சிறந்த அளவில் ஒரு பெரிய பணியை முன்வைத்தது, பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்லாம் நம்ம ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய பிறந்த நாளும் சமாதியான நாளும் வந்து அக்டோபர் 30. அவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்கின்ற தெய்வம். அவரை பார்த்திங்கன்னா அவர் ஏதோ தேவர்ன்றது ஏதோ கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் அடைக்கிட முடியாது, அது மிகப்பெரிய தவறு. 34 கிராமங்களுக்கு ஒரு ஜமீன்தார் அவர், அந்த அத்தனை சொத்துக்களையும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்தவர். அவர் அவர் வந்து இது வரைக்கும் அவர் வந்து போட்டியிட்ட எல்லா எலெக்ஷன் 3 முறை MP 3 முறை MLA எல்லாம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லும்போது அவங்க அம்மாக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இது உன்னோட கடைசி மகன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன தேவரை பார்த்து சொன்னார்னா, நான் ஒரு வாட்டி பிறக்கணும் அப்படின்னா அடுத்த முறை தமிழனாக தேவர் அவதரித்த அந்த தமிழ்நாட்டில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவரை வந்து ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் அளவுக்கு வந்து யாருமே வந்து இந்த தெய்வீகத்தையும் தேசியத்தையும் நேசித்தவங்கள் யாருமே கிடையாது. அவரை போன்ற ஆட்கள் வந்து அவரை போன்ற ஒரு பெரிய ஒரு சோல் வந்து இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தது. அவங்களாம் வாழ்ந்த போய் தான், வாழ போய் தான் இன்றைக்கும் வந்து இந்து மதம்ன்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. இந்து மதம்ன்றது இருந்தால் தான் எல்லா மதத்தினரும் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ அந்த வகையில் நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் இந்த பூமிக்கு அப்படின்னு நினச்சோன்னா, அவர் வாழ்ந்து மறைந்த நாளான அக்டோபர் 30, அவர் பிறந்ததும் அக்டோபர் 30, சமாதியானதான் அக்டோபர் 30, அந்த நல்ல நாளில் பசுமன் முத்துராமலிங்க தெய்வம் போன்ற ஒரு பெரிய ஆத்மாக்களுக்கு நம்ம நன்றிக்கு சொல்லணும். இது வந்து வருஷத்தில் ஒரு முறை தான், அவரை வந்து ஏதோ ஜாதிய ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்காமல் அவர் முருகப்பெருமானோட மறு அம்சமாக தான் நான் பார்க்குறேன். அந்த தெய்வத்துக்கு வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் அவரோட நான் எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அந்த விழாக்கு வந்தவங்களுக்குலாம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சா கூட அது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும். அவரை போன்ற நாமளும் வாழணும், நிறைய கொடுக்கணும், ஜாதி மதம் இனம் மறந்து எல்லோருமே ஒற்றுமையாக இருந்தால்தான் வலிமையான பாரதத்தையும் வளமையான தமிழகத்தையும் நாம் காண முடியும். அது நம்ம கையில் இருக்குது. மிக சிறந்த அற்புதமான வாழ்க்கை எல்லோரும் வாழ வாழ்த்துக்கள். அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல்.